ஆன்மீக சேவை கண்காட்சி ரத யாத்திரை மூலமாக மதமாற்றம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தால் தடை செய்யலாம் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அளித்த பதிலை பார்க்கலாம். சிறையிலையும் மருத்துவமனையிலையும் கைதிகள்ட்டையும் நோயாளிகள்ட்டையும் போய் கிறிஸ்தவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்க அவங்க சுத்தம் பண்றதுக்கா ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா அங்க மத பிரச்சாரம் நடக்குதுன்னு கடுமையா விமர்சனம் கிடையாது. அது எப்படி விமர்சனமா எப்படி இதே இந்த ஹிந்து இந்த ஆன்மீக சேவை கண்காட்சி மூலமா போய் நீங்க வந்து நீங்க ஹிந்து நீங்க கிறிஸ்தவரா இருந்தாக்க ஹிந்து மதத்துல சேரணும் நாங்க சொன்னேன்னு வச்சுங்க எங்களை தடவணும். இதே ரத யாத்திரையை எடுத்துக்கொண்டு போய் நீங்க உங்க மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு வாங்க நாங்க சொன்னா எங்களை தடவணும். நீங்கள் நேரடியாக சொல்லவில்லை, மறைமுகமா அதைத்தான் திணிக்கிறீங்க. மறைமுகமா திணிக்கிறோம் என்று யாரும் கூறவில்லை உங்களை தவிர. கி வீரமணி அவர்கள் அதைத்தான் ஆட்சேபம் பண்ணாரு. விவேகானந்தர் வந்து இந்து மத வீரர் செத்து போன ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அவர். இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் கருப்பு சட்டையை போட்டு ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு இழுத்த காலகட்டம் உண்டு. அதே செருப்பு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு இன்றைக்கு 1 கோடி பேர் சபரிமலைக்கு போகிறார் என்றால் வீரமணியனுடைய கட்சி அவருடைய கொள்கை இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.